உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு மேடம். என்ன கன்ஃபியூஷன் மேடம்? சந்திரமதியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தீங்க, ஆனா சந்திரமதி எங்க ஆபீஸ்க்கு வந்து அவங்க சில விஷயங்களை சொல்லி என்ன கண்டுபிடிக்க சொன்னதுனால ஈஸியா அவங்கள மீட் பண்ண முடிஞ்சது. இப்ப சந்திரமதி தன்னை சுத்தி இருக்கிறவங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் மேடம். இப்ப அவங்க தம்பி செல்வா ஜெயில இருக்கான், அடுத்து அவங்க மாமா, அவரை பத்தி சில விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத சந்திரமதி கிட்ட சொல்லமான்னு யோசிக்கிறேன். அதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க மேடம். அத நான் போட்டோ எடுத்திருக்கேன் பாருங்க மேடம். இந்த போட்டோவை காட்டினா நிச்சயம் அவங்க மாமா மாட்டிக்குவாரு. அதே சமயம் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப என்ன பண்றது மேடம்? இந்த போட்டோவை கொண்டு போய் சந்திரமதி கிட்ட கொடுங்க. இதனால எனக்கு பிரச்சனை வரும்னு நீங்க பயப்படவே வேணாம். அவளால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அவளை சுத்தி இருக்கிறவங்க தான் அவளோட எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் உதவி பண்ணிருக்காங்க. அவளோட எல்லா பாவ காரியங்களுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்கு. அவங்களுக்கு நாம தண்டனை கொடுக்கறத விட அந்த சந்திரமதி கொடுத்தாதான் சரியா இருக்கும். அதனால இந்த போட்டோஸ் கொண்டு போய் சந்திரமதி கிட்ட கொடுங்க. அது மட்டும் இல்ல, சந்திரமதி இது வரைக்கும் யாருமே வாழ்க்கையில நம்பினதில்ல. உங்க மேல சந்தேகம் வராம பாத்துக்குங்க. சரி வர மேடம். சரி, நீங்க சொன்னபடி செஞ்சு. நீலாம்பரி உங்க மாமாவும் பேசும்போது எடுத்த போட்டோஸ். நீலாம்பரி இங்கிருந்து போய் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. வந்திருந்தா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும். அதுக்குள்ள சிவனுக்கு எப்படி அவளோட தொடர்பு ஏற்பட்டுச்சு? அவ சொல்லிதான் அவன் டாக்குமெண்ட் எடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, பால்ல தூக்க மாத்திரையை கலந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணதும் அவ சொல்லிதான். எப்படி ஒரு அட்டெம்ப்ட்ல நான் தப்பிச்சேன். இனிமேல அவன் சும்மா இருக்க மாட்டான். மறுபடியும் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். இதுக்கு மேலேயே உங்களை என் கூட வச்சுக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து தான். இதுக்கு நான் உடனே ஒரு முடிவு எடுக்கிறேன்.
நில்லடா. எங்கடா போற? நான் இனிமே இந்த வீட்ல இருக்கிற மாதிரி இல்ல. டேய், ஆமாக்கா, இந்த வீட்ல இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வருஷ கணக்கா இந்த வீட்டுல நாய் மாதிரி நான் உழைச்சிருக்கேன். அந்த நன்றி கொஞ்சமாவது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கா? அக்கா, உன் பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேனோ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு எல்லாம் பண்ணேன். என்ன மாதிரி அவனும் இந்த வீட்டுக்கு நாயா உழைச்சான். இப்ப அவனோட நிலைமை என்ன? பாவம், ஜெயில இருந்து கஷ்டப்படுறான். இப்ப அவனுக்கு என்ன நிலைமையோ நாளைக்கு எனக்கும் அதானே. நான் எதுக்காக பயந்து பயந்து இந்த வீட்டுல இருக்கணும்? அதான் மும்பை கிளம்பிட்ட. அங்க என் ஃப்ரெண்ட் என்ன வர சொல்லிருக்கான். வேண்டாண்டா, நீ இங்கேயே இரு. சந்திரமதி வந்ததும் நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். நீ போவேண்டா. அதுவும் இல்லாம நீ இங்க இருந்தா தானப்பா செல்வாவை வெளியில கொண்டு வர முடியும். வேணாக்கா, என்ன கம்பல் பண்ணாத. நான் எங்க இருந்தாலும் நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன். என்ன மாமா, எங்க புறப்பட்ட போல இருக்கு? மும்பைக்கு. மும்பைக்கா? அவ்வளவு தூரம் எதுக்கு? என் ஃப்ரெண்ட் வர சொல்லிருக்கா. அவன் இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றான் சந்திரா. நீ அவனுக்காக எதுவுமே பண்ணலையா? அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இல்லையா? அவன் இந்த வீட்டுக்காகவும் உனக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்கான். ஆமா, நிறைய நிறைய பண்ணிருக்கான். நீ இவனுக்காக எதுவும் பண்ணலன்னு சொல்றான். ஆமா மாமா, இதுவரைக்கும் நான் உனக்காக எதுவுமே செஞ்சதில்ல. உனக்கே தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு எவ்வளவு டென்ஷன். இந்த கஷ்டத்திலையும் டென்ஷன்லையும் உன்னை என்னால கவனிக்க முடியல. இல்ல, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை எப்படி கவனிக்க முடியுமோ அப்படி கவனிக்கிறேன். அப்புறம் என்னடா, இனிமே நீ வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம். அத சந்திரமதியே சொல்லிட்டால. உள்ள போ மாமா. மும்பை எல்லாம் போனா கஷ்டம், வேலை இல்லாம இருக்க முடியாது. உனக்கு எந்த வேலை செஞ்சியும் பழக்கம் இல்ல, அதனால நீ இங்கே இரு. போ, பேக வச்சுட்டு என் குடும்பம். இதுவரைக்கும் நான் கூப்பிட்டு எங்க ஏன்னு கேட்டா வந்த? டேய், அவதான் கூப்பிடறல்ல, போயிட்டு தான் வாயே. பேக என்கிட்ட கொடு. குடுறா. ஓ வா மாமா, நிறைய பேசணும். என்ன பத்தி? உன்ன பத்தி, என் ஃபியூச்சர் பத்தி, உன் ஃபியூச்சர் பத்தி. வா. இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அங்க போன உடனே தெரிஞ்சுக்கலாமே மாமா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நீ சொன்ன. அத காரோட வேகத்தை விட உன்னோட வேகம் அதிகமா இருக்கே மாமா. அவசரப்படாத.
எதுக்காகவா சந்திரா இவ்வளவு அவசரம் வரணும்? நம்ம வீட்டிலேயே மொட்டை மாடியிலேயே பேசிருக்கலாமே. நடக்கிறத நாலு பேர் பாத்துற கூடாது இல்ல. வெளியாளுங்களை சொல்லல நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பத்தி தான் சொல்றேன். ஆமா மாமா, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அம்மாவை அடிச்சு மயக்கம் போட்டு விட வச்சு நம்ம வீட்டில இருந்து எங்கேயும் கொண்டு போய் தூக்கி போட்டிருக்காங்க. அப்படியா சந்திரா? ஆமா மாமா, அது மட்டும் இல்ல, என் பொண்ணு கெடுக்க சொல்லி ஐடியா எல்லாம் கொடுத்து அந்த ஐடியா கேட்டுதானே செல்வா அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா மாமா? எனக்கு தெரியாது சந்திரா. அதுக்கப்புறம் என் பொண்ண திருட்டு தரமா கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணி அவளை வீட்டு விட்டு தப்பிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல மாமா, நம்ம வீட்டுல என்னோட ரூம்ல என் பர்சனல் பேரோல இருந்த அந்த 1000 acre நல்ல டாக்குமெண்ட் நீலாம்பரி கிட்ட கொண்டு போய் யாரும் கொடுத்திருக்காங்க. எப்படி சந்திரா? உன்னை தவிர வேற யாரும் ஒரு ரூமுக்குள்ளேயே வர முடியாது. நான் எத்தனை வருஷம் இருக்கேன், நானே ஒரு ரூமுக்குள்ள தனியா வந்தது இல்லையே. ஒருவேளை அந்த நீலாம்பரி வேற ஆள் யாரையாவது வச்சு. அது எப்படி மாமா? நமக்கு தெரியாம வேற யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா? அது முடியாது சந்திரா. எக்ஸாக்ட்லி. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் விஷயம், அவனை பத்தி உனக்கு தெரியாது இல்ல மாமா? இப்ப அவன் யார் கஸ்டடியில இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது இல்ல. ஆமா சந்திரா. எல்லாத்துக்கும் மேல என் வீட்டிலே இருந்துகிட்டு நான் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம என்ன கொள்றதுக்கு தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்தியே, இது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவியா? எவ்வளவு தைரியம் உனக்கு! என்ன நடிப்பு! கொஞ்சம் ஏமாந்துட்டேனா? வெளியில இருக்கிற எதிரிங்களை கவனிக்கிற மூட்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒன்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏன் உயிருக்கு ஆபத்துடா? சந்திரா, விட்டு சந்திரா, 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 விட்டு சந்திரா, 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 விட்டு சந்திரா, சந்திரா.